நற்றிணை அறக்கட்டளை நடத்திய மாணவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் அநேக மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவை அனுப்பியிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். www.natrinai.org அப்படிங்கறத நம்மளுடைய இணையதளம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் பொது அறிவு குவியல் அப்படின்னு ஒரு பகுதி வந்துகிட்டு இருக்கு. இது மாணவர்களே குழுவாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா தினந்தோறும் ஒரு மூணு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மூணு கேள்வி கேட்பாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2000 நாட்களாக இந்த பகுதி வந்துகிட்டு இருக்கு நம்ம நற்றிணை இணையதளத்துல. இதை தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே அந்த பொது அறிவு அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த பகுதியை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இதை மாணவர்கள் அனைவரும் தினந்தோறும் அதை கேட்டு பயன்பெறுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எங்கேயோ நம்ம ஒரு பேச்சு போட்டியில பேசும்போது இல்ல ஒரு தேர்வு எழுதும் போது நமக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் வரும்போது அன்னைக்கு அந்த அன்னைக்கு கேட்ட ஒரு பகுதி வந்து நமக்கு அதுல பயன்படும். அதனால இதை வந்து தினந்தோறும் கேட்பதை ஒரு பழக்கமாக நீங்க வச்சுக்கலாம். அந்த வகையில சிறப்பாக பேசக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இதுல அனுப்பியிருக்கீங்க. இதுல 9 வகுப்பு மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த மாணவி எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி வளசையோ இங்கு இருக்கக்கூடிய அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9 வகுப்பு பயிலக்கூடிய காவ்யா அப்படிங்கிற மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பேச்சு ரொம்ப அற்புதமா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா அற்புதமா இருக்குது. இதை நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம இதை உங்க குழந்தைங்களுக்கும் போட்டு காட்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நீங்க காட்டலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா நல்லா பேசியிருக்கிறாங்க. இது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த பேச்சு. அதனால இதை நீங்க தாராளமா கேட்டு பாருங்க. இந்த மாணவி எப்படி பேசியிருக்கிறாங்க என்னங்கறத கமெண்ட் பகுதியில நீங்க வந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கறது இவருடைய பேச்சுடைய முடிவுல நம்ம பார்க்கலாம். எனக்கு பேச வாய்ப்பளித்த நற்றிணை அமைப்பிற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வா காவியா. நான் அரசனா மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் 9 வகுப்பு பயில்கிறேன். 7 தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான். சித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேய்குளத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, வையகமே, வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கணினி துறையில் தமிழ் வளர்ச்சி. கல்வெட்டுகளில் எழுதப்பட்டு வந்த தமிழ் கணிப்பொறிகளில் எழுதப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். கல்லில் இருந்து ஓலைக்கு தாவி அங்கிருந்த காகிதங்களுக்கு தாவிய தமிழ் இப்பொழுது கணினிக்குள் நுழைந்திருப்பது தமிழ் வளர்ச்சியின் அடுத்த நிலையாகும். கணினி வருகையால் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்னும் முதுமொழி மறைந்து கற்றது கடுகளவு, கல்லாதது கையளவு என்னும் புதுமொழி உருவெடுத்துள்ளது. இணையத்தின் வழிவகை அடங்க கணினியால் தமிழரின் இணைப்பை இணைத்து விடுகிறது. வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல்கள் 10 மூலதனம் எனும் தாரா பாரதியின் தாரக மந்திரத்தை கொண்டு பார்க்கும் போது அறிஞர், வல்லுநர், ஆர்வலர் போன்றோரின் உழைப்பினால் உதிர்ந்த பூக்களாய் சிப்பிக்குள் முத்தாய் கிடைக்கும் மூலதனமே நம் கணினி தமிழாகும். இத்தமிழின் தொன்மை, முன்மை, இளமை, வலிமை, தாய்மை, தூய்மை போன்ற உண்மை நிலையினை வெளிப்படுத்துவதற்கும் இலக்கிய இலக்கண வளம், மொழியியல் வளம் பெருகுவதற்கும் கருவி என்னும் சாதனங்கள் நம் தேவைகளுக்கேற்ப பெரும் உதவி புரிந்துள்ளன. மொழியே அனைத்து செயல்பாடுகளுக்கும் பரிமாற்றம் செய்யும் பெட்டகம். மனிதனால் சாதிக்க முடியாத சாதனைகளையும் மனித மூளை கொண்டு கணினியில் சாதிக்க முடிகிறது. ஏனெனில் தோண்ட தோண்ட வற்றாத ஊற்றாகவும் என்றுமே ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிற நதியாகவும் மனித வாழ்க்கையின் மகத்துவத்தை அழியாமல் காத்து கொள்ளும் பெட்டகமாக கணினியின் செயல்பாடு இயங்கி வருகின்றது. இன்று இணையத்தில் உலகில் பல மொழிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆயினும் ஆங்கில மொழியை அடுத்து மிகுதியாக பயன்படுத்தப்படும் மொழி தமிழ் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். ஒரு சமுதாயம் இன்றைய பணிகளை இன்றைய
கொண்டு செய்ய வேண்டும். இன்றைய பணிகளை நேற்றைய கருவி கொண்டு செய்யும் இனத்தின் நாளைய வாழ்வு நலிவடையும். எனவே இணையத்தில் தமிழை பயன்பாட்டு மொழியாக்குவது சால சிறந்தது. நன்றி, வணக்கம். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேயர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.